விஜய் நடித்து தீபாவளிக்கு திரைக்கு வந்த பிகில் படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு கிடச்சிது. உலகம் முழுவதும் நல்ல வசூலையும் பார்த்துச்சு. அடுத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கும் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு விஜய். இது விஜய்க்கு 64வது படம். பேராசிரியர் கதாபாத்திரத்தில் நடிப்பதாக தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இதன் முதல் கட்ட படப்பிடிப்பு சென்னையில் 22 நாட்கள் நடந்து முடிந்தது. அடுத்த கட்ட படப்பிடிப்பு டெல்லியில் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே காற்று மாசு காரணமாக படப்பிடிப்புகளை தடங்கள் ஏற்பட்டன. தற்போது மீண்டும் படப்பிடிப்பு தொடங்கியுள்ளது. இந்த படத்தில் மாளவிகா மோகனன் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தா ரஜினியின் பேட்டா படத்தில் நடித்தவங்க. மலையாளம், கன்னடம், ஹிந்தி படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. இன்னொரு நாயகியாக ஆண்ட்ரியா நடிக்கிறாங்க. தற்போது நடிகை கௌரி கிஷானையும் விஜய் படத்துக்கு ஒப்பந்தம் செய்திருக்காங்க. இவர் விஜய் சேதுபதி த்ரிஷா நடித்த 96 படத்தில் இளம் வயது த்ரிஷா கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமானவங்க. விஜய் படத்தில் நடிக்கிறத கௌரி கிஷான் சமூக வலைதளத்தில் உறுதிப்படுத்தியிருக்காங்க. கௌரி கிஷான் இந்த படத்தில் நடிக்கிறத பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, விஜய் படத்தில் நடிப்பது எனக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாத்துடைய ஆசீர்வாதத்தால் இந்த படத்தில் நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் மேலும் சாந்தனு, வர்கீஸ் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க.